அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே மின்னல் வேகத்தில் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வைஷ்ய மந்திரத்தை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பிரிந்திருக்கக்கூடிய இரு நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வைஷ்ய மந்திரம். அதாவது இரண்டு மனங்கள் இருக்கு, ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே அன்பாக அன்னோன்யமாக பழகிட்டு இருப்பாங்க. ஏதோ திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ துளி அளவு கூட ரெண்டு பேருக்குமே டச்சே இல்லாத அளவுக்கு பிரிந்திருப்பாங்க. அப்படி பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்க்க வைக்கக்கூடிய மந்திரம் தான் இது. இந்த மந்திரம் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப எளிமையான காரியம்தான். மேலும் இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உறவுகளுக்காகவும் இது நீங்கள் பயன்படுத்த, எப்படின்னா சொந்த பந்தங்களுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, இந்த மாதிரியான விஷயங்களை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல காரியங்களாக மட்டுமே இருக்கணும். தீய எண்ணங்களோடு வேறு ஒருத்தரோட மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். பட் இதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதனால நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த பாருங்க. இந்த மந்திரத்தை நீங்க இன்னைக்கு ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கே கூட ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நல்ல நாள் தான். இன்னைக்கே கூட நீங்க தாராளமாக மந்திரத்தை ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம். தினந்தோறும் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டே வரீங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். காலையில எழுந்தோடனே குளிச்சுட்டு உடனே இந்த மந்திரத்தை ஜெபிக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாவது 108 முறையாவது நீங்க இதை நீங்க சொல்லியாகணும். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க போறீங்க அப்படின்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் விநாயகர் பெருமானையும் அடுத்ததா சிவபெருமானையும் வேண்டிக் கொண்டு அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லவே ஸ்டார்ட் பண்ணணும். விரிந்த உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தும், அதே நேரத்துல பிரிவினைகளை கம்மி பண்ணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கம்மி பண்ணும். உங்க மேல தப்பே இருந்தாலும் யார நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்களோ அந்த நபர் வந்து அவங்களா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் கிளீம் மாதைய மாதைய, யார் அவசியம் பண்ணமோ அவங்களுடைய பெயர் வைஷ்ய வைஷ்யம் ஹ்ரீம் நம. இந்த மந்திரத்தை எண்ணிக்கையே இல்லாம தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 108 முறையாவது நீங்க ஜெபிக்கணும். மேக்சிமமா 1008 கூட நீங்க ஜெபிக்கலாம் உங்களால முடியும் அப்படின்னா. மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.